உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டார். தப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இளைஞர் கருணாநிதியை சொல்றாரு, நாளைக்கு தான் ரைடு பண்ணும், அப்பதான் இலங்கை மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அதனால டிவியில் அது வரும் இது வராது. இந்த மாதிரி கேலி கூத்து பண்ணக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு வெக்கமே இல்லாம மைக்ல ஏறி ராஜாண்ணம் பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய முதல் பட்டியலில் 195 வேட்பாளர்கள் வெளியிட்டிருக்கின்றோம். அடுத்து இரண்டாவது பட்டியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு வேகமாக. அதனால் அது எப்பொழுது வரும், எப்படி வரும், தமிழகத்திலிருந்து வேட்பாளர்கள் இருக்கின்றார்களா, எல்லா விஷயத்தையும் கூட வேட்பாளர் பட்டியல் வரும் அன்றைக்கு சொல்வதுதான் முறை, அதுதான் நியாயம். ஒரு கட்சியின் தலைவராக இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம புதுவையில் பேசினா நல்லா இருக்காதுங்கன்னா, ஆனால் விரைவில் வரும், விரைவில் வரும். ஆர் எஸ் பாரதி திமுக காரங்களுக்கெல்லாம் செலக்டிவ் அம்னீசியா அப்படின்னு ஒரு வியாதி. அப்படின்னா என்னன்னு, செலக்டிவ் அம்னீசியா நேத்து என்ன பேசினாங்கிறது இன்னைக்கு மறந்துடுவாங்க. அதனால மு க ஸ்டாலின் அவர்களுக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்கிறனால அதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். 2021 திமுக தேர்தல் அறிக்கைன்னு கொடுத்தாங்க, 511 பேப்பர், அதை பட்டு 31 தூக்கி போட்டாங்க. ஒருவேளை செலக்டிவ் அம்னீசியா இல்லாம அப்படி தொடர்ந்து படிச்சாங்கன்னா, இந்த எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது சொல்லி 33 மாசம் ஆச்சு, எரிவாயு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்து 33 மாசம் ஆச்சு. அதை பத்தி ஒன்னையும் காணா. ஆனா தேர்தல் வாக்குறுதி எதுவும் கொடுக்காம இன்னைக்கு நாம மோடி அவர்கள் சிலிண்டருக்கு, மோடி சிலிண்டர் யார் இருக்காங்களோ 400 ரூபா மானியம், மோடி சிலிண்டர் இல்லாதவர்களுக்கு 300 ரூபா மானியம், இதை நாம கொடுக்கறோம். அதனால எங்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கு முன்பு திமுகவினுடைய அறிவாலயத்துல அவர்கள் குப்பை தொட்டியில தூக்கி போட்ட திமுகவுடைய தேர்தல் அறிக்கை எடுத்து திருப்பி படிக்கட்டும், அதுல 100 ரூபா மானியம் கொடுப்பேன்னு சொல்லி இருக்காங்க. அதை பத்தி அவங்க முதல்ல பேசிட்டுக்கலாம். இன்னைக்கு மோடி ஐயா கொடுத்திருக்கிறாங்க, நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்காங்க. அதை உங்களால பாராட்ட முடியல, வரவேற்க முடியலனா கூட பரவாயில்ல. திமுக நீங்க கொடுத்ததை செய்யுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இது ஒண்ணு புதுசு இல்லண்ணே, இது எல்லா இடத்துலயும் இதேசா சொல்றாங்க. இது வந்து ஒரு ஒரு தேர்தல் அப்ப ராகுல் காந்தி சொல்றாங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கடந்த 500 நாட்கள்ல மோடி அவர்கள் மத்திய அரசுல 1 மில்லியன் 10 லட்சம் வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறோம். 10 லட்சம் வேலை வாய்ப்பு 500 நாட்கள்ல 1 மில்லியன் ஜாப் நம்ம உருவாக்குறோம்னு சொன்னோம், செஞ்சிருக்கோம். இன்னைக்கு இவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தை பார்க்கட்டும், கர்நாடகா ஆளுகின்ற மாநிலம் எவ்வளவு வேகன்சி இருக்கு, ஏன் அவங்க செய்யாம இருக்காங்க? இவங்க ஆளக்கூடிய ஹிமாச்சல பிரதேசம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதே அரசு வேலை எவ்வளவு பிரச்சனை, இதெல்லாம் சொல்லித்தான் வந்தாங்க, எதுவுமே செய்யலையே. இவர்கள் ஆளுகின்ற மாநிலத்துல என்ன வேலையெல்லாம் செய்வோம்? ஆனா ஒரு பக்கம் ராகுல் காந்தி அவர்களுடைய திட்டம் பாத்தீங்கன்னா, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கணும். நீ வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தா 1 லட்சம் ரூபா வருஷத்துக்கு ஸ்டைஃபண்டு, அப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ் தெலங்கானா போடுற மாநிலத்துல கர்நாடகா யுவன் நிதி கொடுக்கறோம். இன்னொரு பக்கம் நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குறோம். ஒன்று, அவர்களை தொழிலதிபர் ஆக்குவது மூலமாக உருவாகக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாட்டி, இரண்டாவது 500 நாட்கள்ல நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய 10 லட்சம் வேலை வாய்ப்பு. அதனால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லோருக்கும் தெரியும். இது காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி தேர்தல். 2024 என்னவெல்லாம் பொய் சொல்ல முடியுமோ சொல்வதற்கு காங்கிரஸ் கட்சி தயாராக இருக்கின்றார்கள். அதிலே மற்றும் ஒரு பொய்யாக திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று சொன்ன அந்த 4 பொய்களையும் பார்க்கணும். காலையில நான் சென்னை ஏர்போர்ட்ல நம்ம பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க, உங்கள்கிட்ட பேசலாம்னு தான் இருந்தேன், பட் அவங்க கேட்டனால அங்கேயும் பேசினாங்கன்னா. ஆனா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், திமுக இதை பத்தி பேசாம வாய் மூடி உட்கார்ந்துருக்காங்க. திமுகவினுடைய அயலகணியில பொறுப்பில் இருக்காரு, அயலகணி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா மலேசியா இங்க எல்லாம் தன்னுடைய கான்டாக்ட பலப்படுத்தி அதன் மூலமா அங்க ஒரு பையஸ கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புறாரு. இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கல. உதயநிதி ஸ்டாலின் ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டார், தப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க, மாட்டிக்குவான். இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேத்து பார்க்கும் பொழுது, மாநில அரசு டிஜிபியை பழி கொடுத்தரலாம், பலிகடாவா நிறுத்திடலாம் நிறுத்துறாங்க. ஆனா டிஜிபி ஏன் போட்டோ எடுத்தன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், ஏன் போட்டோ எடுத்தன் எக்ஸ்பிளனேஷன் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்க போட்டோ எடுத்தீங்க, டிஜிபி கூட ஏன் போட்டோ எடுத்தாருங்கிறது ரெண்டாவது பேச்சுக்கணும். வேற ஜாயிண்ட் கமிஷனர் கூட்டிட்டு போவாங்க, வந்து நிப்பாங்க, சிசிடிவி கொடுத்தாங்க, போட்டோ எடுத்தவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு, தப்பா சரியா அடுத்ததுங்கன்னா. உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட்டை ஏன் டெலிட் பண்ணார்? இரண்டாவது கேள்வி, ஜேஎஸ்எம் பிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார்? இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை. ஒரு திமுக ஆர் எஸ் பாரதி இதெல்லாம் பேச மாட்டார்,
ஆனா நீ டிஜிபி கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க, என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாருன்னு இல்ல இல்ல, என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு, வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும், அவங்க ஒரு கோடின்னு சொல்றாங்க. இது டிஜிபி பேசுற பேச்சாங்கன்னா தமிழ்நாட்டுல பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி, பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலயும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சிருக்கீங்க, ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப் எல்லாம் பயன்படுத்திருக்கீங்களா, ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துறீங்க, முதலமைச்சர் எவ்வளவு சீரியஸா இருக்காங்க, இதெல்லாம் தான் இன்னைக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர, ஒரு டிஜிபி வந்து உட்கார்ந்துகிட்டு உப்புச்சப்பு இல்லாத கேமரா பொருத்தினாங்க, நான் திரும்ப கொடுத்துட்டேன், இந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சல், என்சிபி அதிகமா போட்டாங்க. அதனால் டிஜிபி அவர்களை பலிகடா கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புல தெரியுதுண்ணே. பாருங்கண்ணே வரும்போது சொல்றோங்கண்ணே, எல்லாம் உங்களுக்கு என்ன தேர்தல் இருக்கு, மாடல் கோடா ஃபண்டைட்டுக்கு நேரம் இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒரு நிபந்தனை இருக்கு, ஒரு ஒரு டிமாண்ட் இருக்கு, எல்லா கட்சிகளும் சேர்ந்து நான் சொல்றேன், அதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம், அதில் அண்ணன் முருகன் அவர்கள், அக்கா வானதி அவர்கள், லெச்சிராஜ் அண்ணன், பொன்னார் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பேசி கொண்டிருக்கின்றார்கள், சரியான நேரத்தில் உங்கள்கிட்ட சொல்றேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்துடுறாருங்க. ஆனால் எம்எஸ்எம்இ குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதி, குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாமே எம்எஸ்எம்இனுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா நியாயமான கோரிக்கைக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கூட நின்றிருக்கும், நிறைய பிரச்சனையை சரி செய்து கொடுத்துருக்கும். இன்னைக்கு சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு மாநில அரசு வேண்டுமென்றே கிளப்பியிருக்கிறான். குறிப்பாக மின்சார கட்டண உயர்விலிருந்து எம்எஸ்எம்இக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவு வந்து அளவு கடந்த தொந்தரவு. அவர்களுக்கு வேண்டுகோள், நீங்க எலெக்ஷன் நின்று தனியா நீங்க பண்றதை விட எந்த கட்சி உங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமோ அவங்களோட நில்லுங்க. எம்எஸ்எம்இனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி மத்திய அரசுக்கு இருக்கு, தீர்க்கிறோம், மாநில அரசு சண்டை போட்டு ஜனநாயக முறையில் தீர்த்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் எம்எஸ்எம்இனுடைய கூட்டமைப்புக்கு அம்பான வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சியோடு நெல்லுங்கள், எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைங்க, உங்களுடைய குரலாக டெல்லியில் ஒரு குரல் இருக்கட்டும். எம்எஸ்எம்இ பிரச்சனை டெல்லியில் யாருன்னு பேசுறது, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, பொள்ளாச்சி, இந்த எல்லா பகுதியினுடைய நீலகிரி, எல்லா பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரலாக டெல்லியில் இருக்கணும். அப்பத்தான் இவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்ப்பு. கம்யூனிஸ்ட் வச்சு என்ன பேசுவாங்க அவங்க, அல்ல திமுக என்ன பேசுவாங்க, ஆட்சியில் மறுபடியும் 400 எம்பிக்களை தாண்டி வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி. எம்எஸ்எம்இ சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள், உங்கள் குரலாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும், அதனால உங்கள் கோரிக்கையை கொடுங்க, மேனிபெஸ்டோல சிலதை கொண்டு வர்றோம், எங்களால் முடிந்த அளவுக்கு தீர்த்திருக்கின்றோம், எங்களுடைய வேட்பாளருக்கு அரசியல் அதிகாரம் கொடுங்க, நாங்க சரி பண்ணி கொடுக்கணும். ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, நான் ஒரு பட்டியலே போடுவேன், காட்டன் பிரைஸ் ரிடக்ஷன்ல இருந்து, காட்டன் பிரைஸ் இம்போர்ட் டியூட்டியில இருந்து, எம்எஸ்எம்இக்கு தேவையான ஜிஎஸ்டி மெக்கானிசம் ட்வீக்கிங்ல இருந்து, எம்எஸ்எம்இக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ பியூஷ் கோயல் அவர்களே கடந்த 6 மாசத்துல 2 முறை இங்க வந்திருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மத்தியில் ஆட்சிக்கு வரப்போறது யாரு, பிஜேபி, 400 எம்பிக்களை தாண்டி வரப்போறாங்க. இன்னைக்கு எம்எஸ்எம்இ ஹப்புனுடைய குரலா யார் இருக்கணும், இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 3 முறை வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர், திருப்பூர், எல்லா பகுதிக்கும், எல்லாமே இன்டர்நேஷனலி கனெக்டட், ஃபுல்லா சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன், உக்ரைன் வாருக்கு பிறகு, இஸ்ரேல் வாருக்கு பிறகு, இதெல்லாம் மத்திய அரசு கருத்தில் கொண்டு எம்எஸ்எம்இக்கு தான் முதல், இந்த பகுதி மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய் முத்ரா திட்டத்தில் கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ள 2 லட்சம் கோடி ரூபாய் ஹையஸ்ட் திருப்பூர் கோயம்புத்தூர். பார்த்து பார்த்து ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியாவில் வரக்கூடிய ஸ்கீம் சப்சிடி எல்லாமே சிறு குறு தொழிலாளர்களுக்கு, குறிப்பாக இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி அரசு என்றும் துணை இருக்கு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் திருப்பூர்ல ரெடி ஃபார் ஓபனிங், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இங்க கோயம்புத்தூர் ஓபன்ட். என்ன ஏர்போர்ட் பிரச்சனை எங்களுக்கு இல்ல, 35 ஏக்கர் நிலம் கொடுக்காம இருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஏவியேஷன் மினிஸ்டர் ஜோதிராஜ சிந்தியா கடிதம் எழுதிக்கிட்டே இருப்பாங்கன்னா, கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு எக்ஸ்பிரஸ் வே போடணும், லேண்ட் அக்யூசேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, 7500 கோடி செலவு பண்ணுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனால் மாநில அரசு அக்கறையே காட்டல, குறிப்பாக இந்த பகுதியினுடைய வளர்ச்சி வேண்டாம் என்று மாநில அரசும் திமுகவினுடைய எம்பியும் கம்யூனிஸ்ட் எம்பியும் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தனி மனிதர்களாக பாரதிய ஜனதா கட்சி போராடி இணைப்பு பாலமாக கட்சி செயல்பட்டு எத்தனையோ வேலைகளை செய்யறோம். நீங்க சொல்லுங்க, இவ்வளவு பெரிய ஊருக்கு இந்த ஏர்போர்ட் சரியான செய்வதற்கு தயாரா இருக்க, ஜோதிராஜ சிந்தியா 2 முறை கடிதம் எழுதியிருக்காரு முதலமைச்சருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை பத்தி, இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அவங்கள ஒரு இன்டர்நேஷனல் ஹப்பா மாத்த வேண்டாமா, கோட் ஷேர் பிளைட்டை கொண்டு வர வேண்டாமா, செகண்ட் டெர்மினல் கட்ட வேண்டாமா? எவ்வளவு வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் கோயம்புத்தூர் கரூர், அந்த 6 லேன் எக்ஸ்பிரஸ் வேண்டாமாங்கன்னா இந்த சின்ன ரோட்ல எத்தனை நாளைக்கு மக்கள் போவாங்க? அது எதையுமே பேசாம வளர்ச்சிக்கு எதிராக மாநில அரசும் வளர்ச்சிக்கு எதிராக ஒரு எம்பியும் இருக்கும் பொழுது இணைப்பு பாலமாக நாங்கள் இருந்து கட்சி நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் எல்லா இடத்துலயும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் அன்பா அன்பை சொல்றாங்க வாங்கன்னு. பட் ஒரு மாநில தலைவராக நமக்கு பல கடமைகள் இருக்குண்ணே.
ஒரு பக்கம் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய அன்பான குரலுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு, நான் ஒரு மாசமா ஒரு வருஷமா சொல்றேன், நிறைய பொறுப்புகள் இருக்கு. தலைவராக செய்யணும், சுற்றுப்பயணம் பண்ணணும், டிராவல் பண்ணணும், எலெக்ஷன் கோஆர்டினேட் பண்ணணும். அதனால் இது அனைத்துமே தேசிய தலைமைக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோடி அவருடைய குரலுக்கும் நம்முடைய தேசிய தலைவர் குரலுக்கும் செவி மடுக்க வேண்டிய கடமை ஒரு ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். மாநில தலைவராக எனக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், அதே நேரத்தில் வேலைப்பழு, அதே நேரத்தில் தொண்டர்களுடைய எண்ணம், இதையெல்லாம் தாண்டி நம்முடைய தேசிய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்களோ கட்டுப்படுவதாக நானும் சொல்லியிருக்கின்றேன், கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றோம். அண்ணே, கேல்குலேஷன் அப்படிங்கிற தாண்டின இப்படித்தான் அசாமில் சொன்னாங்க எல்லாம் ஜெயித்தோம், திருப்புரா சொன்னாங்க எல்லாம் ஜெயித்தோம். அதனால் இந்த முறை தமிழகத்தினுடைய களம் முழுவதுமாக மாறி இருக்கு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீக் சீட்டு ஸ்ட்ராங் சீட் எதுவுமே இல்லைங்கண்ணா. நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய அளவில் அந்த யாத்திரையிலே பார்த்தோம், மிகப்பெரிய அளவில் களம் மாறி இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் அதற்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல 2024 பாராளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் பாருங்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமாக எல்லா இடத்துலயும் இருக்கு. யாரும் எதிர்கட்சிகள் சொல்றாங்களா அண்ணே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய 90% பணம் வந்ததே எலக்ட்ரல் பாண்ட் மூலமா. இந்தியாவில் ஒரு ரீஜனல் கட்சியில மிக அதிகமாக பணம் வந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எலக்ட்ரல் பாண்ட் மூலமா. அதனால் எலக்ட்ரல் பாண்ட் வந்து ஒரு மெக்கானிசம், இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லா கட்சிகளுக்கும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஒரு சுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அருண்ஜேட்லி அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் பொழுது 2018 இதை பத்தி ரொம்ப தீவிரமா பேசியிருந்தாங்க. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வேண்டான் இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து யோசிக்கணும், இப்ப எலக்ட்ரல் பாண்ட் வேண்டாம், அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்ப அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கறது, பணத்தை வாங்கி பெட்டியில வச்சுக்கிறது, அதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாதுன்னு. இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் இல்லைன்னா அரசியல் கட்சிகளுடைய நிலைமை நிக்கணும்னா பணத்தை போய் கையில வாங்குற நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா, நம்ம நடத்தக்கூடிய கூட்டமும் கூட செக்ல தான் செலவு பண்ணலாம். எங்களுதெல்லாம் டிரான்ஸ்பெரண்ட் ஆடிட்டிங். 2021 நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் 5800 பேர்த்துக்கு செக்ல பணம் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சியா சொல்ல முடியுமா இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டை எதிர்த்து இவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ற கட்சி யாராச்சும் முன்னாடி வந்து எங்க வேட்பாளருக்கு செக்ல பணம் கொடுக்கன்னு சொல்ல சொல்லுங்க. 2021 சட்டமன்ற வேட்பாளர்கள் 20 பேர்த்துக்கு செக்ல பணம் கொடுத்தோம். 2024 பாராளுமன்ற வேட்பாளருக்கும் செக்ல தான் பணம் கொடுப்போம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். We are very open about our parting, na. Very clear. 5800 வேட்பாளர்களுக்கு செக்ல கொடுத்துருக்கோம். வேற எந்த கட்சியா சொல்ல சொல்லுங்க. எல்லா பொதுக்கூட்டமும் செக்ல கொடுக்குறோம். ஏன்னா எலக்ட்ரல் பாண்ட்ல பணம் வருது, அக்கௌண்டன்ட் ஆடிட்டர். நாங்க திரும்ப செக்ல கொடுக்குறோம், எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர். இன்னைக்கு எஸ்பிஐ உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்பிஐ உச்ச நீதிமன்றத்தில் மார்ச் 8 இந்த டேட்டாவை கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. மார்ச் 6 எஸ்பிஐ சொல்றாங்க 22,217 பாண்டு வித்திருக்கும். 22,217 பாண்டு 2019 இருந்து இந்த ஒரு பாண்டுக்கும் 2 entry, அப்படின்னா 44,534 என்ட்ரி இருக்கு. பையர் செல்லர் இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய நாள் குறைவா இருக்கு. தயவு செஞ்சு எங்களுக்கு June 30 வரைக்கும் டைம் கொடுங்க. முழுவதுமா இந்த 44,434 என்ட்ரியும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறோன்னு அவங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் அதை பரிசீலிக்கும், அதை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு அந்த ADR அமைப்புகள் திரும்ப போயிருக்காங்க. இது உச்சநீதிமன்றம் எடுக்க வேண்டிய முடிவு. இதுல பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கன்னா சம்பந்தம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக 90% அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பாண்ட் எலக்ட்ரல் பாண்ட். இன்னைக்கு போராட்டம் பண்றக்கூடிய கட்சி சொல்லட்டும், காங்கிரஸா இருக்கட்டும் வேற கட்சியா இருக்கட்டும், இல்ல நாங்க எலக்ட்ரல் பாண்ட்ல 1 ரூபா கூட பணம் வாங்கலின்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு போராட்டம் பண்றாங்கல்ல, அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லட்டும், நாங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ல 1 ரூபா கூட வாங்கல. எலக்ட்ரல் பாண்ட் ஒரு மெக்கானிசம், அருண் ஜெட்லி கொண்டு வந்தது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சரியில்லைன்னு சொல்லிருக்காங்களா, பரவாயில்லனே, அடுத்த மெக்கானிசத்தை கண்டுபிடிப்போம். எனக்கு எஸ்பிஐ தனியா சொல்றாங்க 44,434 என்ட்ரிய மேட்ச் பண்ணி கொடுக்கணும், நாங்க தப்பாக்கிற கொடுத்தா பிரச்சனை ஆயிரும், கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கறாங்க. இதற்கும் ஆளும் கட்சியும் சம்பந்தப்படுத்தி பேசுவது இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா, அமாவாசைக்கும் ஐயருக்கும் முடிச்சு போடுற மாதிரி. இன்னுமே நீங்க ராஜாண்ணா பேசுற பேச்ச சீரியஸா எடுத்துக்கிறீங்களானே? நான் தெரியாம உங்கள்கிட்ட கேட்கறேன். மைக் எடுக்கிறாரு, பத்திரிகையில வரணும்னு கண்டதெல்லாம் பேசுறாரு, அப்புறம் நான் 2G ஊழல் பண்ணவே இல்லைங்கிறாரு, என் டேப்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ராஜா அவர்கள் நான் வெளியிடக்கூடிய 2G டேப்ல ஒரு பேசுறேன்னு சொல்லிட்டு அரசியல் விட்டு இந்த நிமிஷம் நான் போயிருக்கேன். என் 2G டேப்லாம் நீங்க கேக்குறீங்களான்னு தெரியல. யாராவது திமுக காரன் வந்து இல்ல
அது அண்ணாமலை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அந்த டேப்பை போட்டார். அதெல்லாம் கேளுங்க, கேலிக்கூத்து. சிபிஐ இவங்களே சொல்றாங்க இந்த டேட்டு தான் ரைடுக்கு வரணுமா, அது இந்த வீட்டுக்கு தான் ரைடுக்கு போகணுமா, அது இவங்களே பேசிக்கிறாங்க. அந்த பெட்டிகுலர் டாக்குமெண்ட்ல எடுத்து வச்சிரு, சிபிஐக்கார வந்து அந்த டப்பாவை மட்டும் தூக்கிட்டு போயிருவான். அதுல இன்னொருத்த சொல்றான், கலைஞர் கருணாநிதி சொல்றாரு நாளைக்கு தான் ரைடு பண்ணும், அப்பதான் இலங்கை மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, அதனால டிவியில அது வரும் இது வராது. இந்த மாதிரி கேலி கூத்து பண்ணக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு வெக்கமே இல்லாம மைக்கில் ஏறி ராஜாண்ணம் பேசுறாரு, மோடி அவர்களை பத்தி ஜெயிலுக்கு அனுப்புவோம். இதெல்லாம் மக்கள் பார்த்து சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இதை போன்ற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் வாழ்றாங்க. அவர்கள் பேசுவதற்கு எந்தவித தார்மீகமான தகுதி இல்லைன்னு நான் பாக்குறேன். அண்ணே நான் வந்துனே தலைவா 365 நாளும் மகளிர் தினமா தான் பாக்குறேன் தலைவா, எனக்கு பிடிக்காத தலைவா, அந்த ஒரு நாள் மட்டும் மகளிர் தினம் நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க எல்லாம் கொண்டாடுறீங்க, அப்புறம் நான் விஷ் சொல்லினா நீ தப்பா சொல்லிடுவீங்க, மகளிருக்கு எதிரின்றீங்க, அதனாலதான் நானும் விஷ் போடுறேன். இது வந்து இந்தியா, நம்முடைய பாரதம், நம்முடைய கலாச்சாரமே மகளிர் தாய்மார்கள் சகோதரிகள் பெண்களை முன்னிலைப்படுத்தி இருக்கிற நாடு. ஏன்னா 100,000 மேல இந்து கடவுள் இருந்தா கூட 99% அது பெண் கடவுள். என்னுடைய குலதெய்வம் பெண் கடவுள், உங்களுடைய குலதெய்வம் பெண் கடவுள், எல்லாமே அப்படித்தான். இது மேற்கத்திய பாணி. மகளிருக்கு ஒரு நாள் ஒதுக்குவோம், அவங்களை ஒரு நாள் கொண்டாடுவோம். என்ன ஒரு நாள் கொண்டாடுறது, 365 கொண்டாடக்கூடாதா? ஆனால் என்னை பொறுத்தவரை 365 மகளிர் தினம் தான். ஆனா இன்னைக்கு மகளிர் அவர்களை வெளிப்படையாக பாராட்டுவதற்கு ஒரு நாளா பாக்குற, அவ்வளவுதான். எல்லாரும் வெளிப்படையா பாராட்டணும், நம்முடைய தாய்மார், கூட இருக்கக்கூடிய சகோதரிகள், நாட்டுக்காக உழைப்பவர்கள் எல்லா இடத்துலயும் வேலை பார்க்கிறாங்க. நான் எதிர்பார்க்கின்றேன் ஒரு நாள் நம்முடைய நாட்டுல 50% குறைந்தபட்ச எம்எல்ஏ மகளிர் இருக்கணும், 50% குறைந்தபட்ச எம்பி மகளிர் இருக்கணும், பத்திரிகையாளர் சந்திப்பு 50% குறைந்தபட்ச மகளிர் இருக்கணும். அது வர்ற நாளுக்காக நாம் போராடுறோம், அதுக்காக நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு நாள் மட்டும் மகளிரை பாராட்டி 364 நம்ம அரசியல் கட்சி மறந்துடுவாங்க. நான் 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்தேன், எத்தனை பேர் என்ன பாராட்டினாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி? இன்னைக்கு மட்டும் இல்ல, வாய்களையே மகளிர் தின வாழ்த்துக்கள்னு பேசுறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்கணும், நாங்க ஆட்சிக்கு வந்து 50% கொண்டு வருவோம், அது ஒரு பேச்சு. அதுக்கு பதில் கருத்து இருக்கு, பதில் பேச்சு இருக்கு, பேசலாம். அது எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு நாள் மட்டும் மகளிரை பாதுகாக்கிறேன், ஏன் 365 இதை பத்தி நாம ஏன் மகளிரை கொண்டாட மாட்டோம் அப்படிங்கறதான் என் கேள்விங்க. எழுதி கொடுத்துட்டு போறேன். பாரதிய ஜனதா கட்சி ஒரு சரித்திர வெற்றி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கொங்கு பகுதி எல்லாம் முழுசா மாறிடுச்சு. கட்சிகள்லாம் கலந்த காலத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம், இதெல்லாம் பொய் பேச்சு. ஏன்னா பிரதமர் வேட்பாளர் சொல்லுங்க, இத பேசுற கட்சி இருக்குல்ல அவங்க பிரதம மந்திரி யாருன்னு கேளுங்க. அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் டெல்லிக்கு வெளியே உட்கார்ந்து டீ விட்டு டீ சாப்பிட்டு இருப்பாங்களா பார்லிமெண்ட்டுக்கு வெளியே? நீங்க எல்லாம் பேசுறாங்கல்ல அந்த கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க, அண்ணா கோயம்புத்தூர் மக்கள் பிரச்சனையா நீங்க எம்பி ஆனா யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? பாராளுமன்றத்துக்கு வெளியே டீ கடையில் போய் உட்காந்து அந்த பெட்டிஷனை பார்த்து உட்காந்துருப்பாங்களான்னு கேளுங்க அவங்க எம்பி எல்லாம். இல்ல திமுக கிட்ட கேளுங்க, நீங்க மக்கள் ஓட்டு போடுங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி. ஏர்போர்ட்ல இருந்து ரோட்ல இருந்து எல்லாம் சரி பண்ணணும் கோயம்புத்தூர், எதுவுமே சரியில்லை. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த முறை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு வரணும். நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். ஆனால் நீங்க அவங்ககிட்ட கேளுங்க, முதன்மையான கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கொங்கு மண்டலத்திலாம். அவங்க பேசுறவங்ககிட்ட கேளுங்க, சரி சார் ஒத்துக்கிறோம், நீங்க ஜெயிக்கிறங்கிறீங்களே, உங்களை எம்பி ஆக்குறோம், நீங்க என்ன சார் பண்ண முடியும் கேளுங்க. அவங்க எம்பியா என்ன பண்ணுவாங்க தெரியாம கேக்குறேன். பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது, ஆட்சிக்கு வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி. இல்ல திமுக 38 எம்பி மாதிரி டெல்லிக்கு பிளைட் பிடிச்சி திரும்ப வருவாங்களா? மக்கள் இன்னைக்கு வளர்ச்சி எதிர்பார்க்கிறான், தங்குதடை இல்லாம வளர்ச்சி வரணும், விமான நிலையம் பிரச்சனை இல்லாம இருக்கணும், நகரம் வளரணும். எப்படி டிராபிக் ஜாம், எப்படி இருக்கு ஊரு, இதெல்லாம் சரி செய்யணும். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு போடக்கூடிய ஒரு ஒரு ஓட்டும் வளர்ச்சிக்கான ஓட்டுன்னு தெளிவா இருக்காங்க. நான் எழுதி கொடுத்துட்டு போறேன், கொங்கு மண்டலத்தினுடைய முதன்மை கட்சி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி.